ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே டே டு டே லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய சாவி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம பீரோவாக இருக்கட்டும், இல்லை பூட்டு சாவியாக இருக்கட்டும், வீட்டை லாக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆயிரும். அது வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கான ஒரு சூப்பரான டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்லின் வந்து வச்சுருப்போம். இந்த வேஸ்லின் எடுத்து கொஞ்சமாக வந்து அந்த சாவியில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் துரு பிடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் இதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகும் இந்த சாவி. அப்படி உங்ககிட்ட வேஸ்லின் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இருந்தால் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயும் இதே மாதிரி சாவியில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம். இது வந்து டெய்லி சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேராக தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். இது அப்படியே வைக்கும் போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி, கருப்பாம்பூச்சி அதெல்லாம் போக சான்ஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுட்டு வாங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அந்த ஃபாயில் பேப்பரை வந்து அந்த கல்லை சுற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அதை நல்லா கவர் பண்ணுற மாதிரி கவர் பண்ணி ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கும் போது இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூச்சியோ வண்டோ, எந்த ஒரு கருப்பாம்பூச்சி பல்லி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போக சான்ஸ் இருக்காது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சுடி, சல்வார், அப்புறம் வந்து சாரீஸ்லாம் நம்ம ஹேங்கரில் வந்து தனித்தனியாக போட்டு ஹேங் பண்ணி நம்ம வார்ட்ரோப்பில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் பிடிக்கும். அதை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன ஸ்பேஸில் வந்து எப்படி வந்து நம்ம ஒரு வலையில் மட்டும் வச்சு அழகாக ஒரு நாலு ட்ரெஸ்ஸஸை வந்து ஒரே ஹேங்கரில் வந்து ஹேங் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஹேங்கர் எடுத்துக்கேன். இப்போ இந்த ஹேங்கரோட அந்த ஊக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வலையில் வந்து மாட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஆங்கர் ஊக்கில் வந்து ஒரு வலையில் வந்து மாட்டி விட்டாச்சு. இப்போ இன்னொரு ஒரு ஆங்கர் எடுத்திருக்கேன். அந்த ஆங்கரை வந்து நம்ம இந்த வலையில் தான் மாட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலையில் வந்து மாட்டி விட்டுக்கோங்க. இப்போ மாட்டிட்டு மேலே போட்டிருந்த அந்த வலையில் வந்து இந்த ஆங்கரோட ஊக்கை வந்து மாட்டி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு ஒரு ஆங்கரை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே டைரெக்டாக வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 to 5 ரோஸ் வரைக்கும் ஒரே ஆங்கரில் வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் உங்களுக்கு அழகாக இருக்கும், நீட்டாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வார்ட்ரோப்பில் நம்ம இந்த மாதிரி ஹேங் பண்ணி வைக்கும் போது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுவும் இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் அதிகமாக இருக்கும். அது நம்ம கையில் போட்டால் நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் கிளிட்டராக வரும். நம்ம போடுற ட்ரெஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிட்டர் ஒட்டிக்கும். ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த வலையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக நார்மலான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கோல்கேட் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய எந்த பேஸ்டா இருந்தாலும் ஓகே, அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்டை வந்து நல்லா அந்த தண்ணி தொட்டு கையில வந்து ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரப் பண்ணிட்டு ஒவ்வொரு வலையெல்லாம் எடுத்து ஃபுல்லாக அந்த வலையில் ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது அதில் இருக்கக்கூடிய கிளிட்டர், கிளிட்டர்னால் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கிளிட்டர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கோல்கேட் பேஸ்ட் போட்டு வாஷ் பண்ணும்போது உங்கள் பேங்கிள் பழசாக இருந்தாலும் சரி புதுசாக இருந்தாலும் நல்ல ஒரு ஷைனிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஸோ இதனால் உங்கள் அந்த பேங்கிள்ஸில் இருக்கிற எந்த கிளிட்டரும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக போயிடாது. தேவையில்லாத கிளிட்டர் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் நார்மலான தண்ணி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தேவையில்லாத கிளிட்டர்லாம் நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு வந்து நான் இங்கே விக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த விக்ஸை வச்சு சூப்பரான ஒரு டிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணாத பழைய பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பவுல் வந்து நான் இங்கே எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு விக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கேன். ஸ்பூனுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாத ஸ்பூனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கரையணும். அந்த விக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரையணும். நார்மல் தண்ணி ஊற்றுனிங்கன்னா இது அந்த அளவுக்கு வந்து கரையாது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கிற தண்ணி
வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த விக்ஸை வந்து நல்லா அந்த சுடு தண்ணியில் வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா அந்த கட்டியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்து உங்களுக்கு லிக்விட் ஃபார்மில் கிடைக்கணும். அதனால் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடிய வந்து நம்ம முக்கியமான பொருள் இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினிகர். கொஞ்சமாக வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நாப்தலின் பால்ஸ் இருந்துச்சுன்னா அதை பவுடர் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன் சிங்க்கை வந்து நைட் டைமில் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓல்ஸில் தான் வந்து நம்ம ஊற்றி விட போகிறோம். இந்த ஓல்ஸ் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இந்த கரப்பாம்பூச்சி தேவையில்லாத பூச்சியெலாம் வரும். ஸோ நம்ம இதில் சுடு தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அது வந்து சிங்கில் இருக்கிற பிளாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணும். இந்த விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வரக்கூடிய அந்த பூச்சியெல்லாம் வராமல் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது மாதிரி நீங்கள் இந்த தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸை போட்டு மூடி போட்டு வச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எந்த ஒரு பூச்சியும் வந்து வராமல் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பவர்ஃபுல் ரெமெடியாக இருக்கும். அதே மாதிரி பேலன்ஸ் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்லையோ டிஷ்வாஷ் லிக்விட் வாங்கும் போது நம்மளுக்கு கொடுப்பாங்களா அந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து இந்த கரப்பாம்பூச்சி பல்லி பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விடும்போதோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் கண்ட்ரோலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அரிசிலாம் நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதில் வந்து வண்டு பூச்சிலாம் வரும். சில பூச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், அது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது. அந்த மாதிரி பூச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற இந்த பிரியாணி இலை இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி இலையை வந்து இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாமல் வரக்கூடிய பூச்சிலாம் வராமல் கண்ட்ரோலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம நெயில் கட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், நகை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது நம்ம நெயில் இந்த மாதிரி வெட்டும்போது பார்த்திங்கன்னா சில டைம் வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா செதறிடும். அது வந்து அங்கே இங்கே நம்ம எங்கே இருக்குன்னு தேடி எடுத்து போடுவோம். அதுக்கான ஒரு சூப்பரான ட்ரிக் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி செலோ டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கு இல்லையா அந்த கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப் வழியாக தான் நம்ம நெயில் வெட்டும் போது வந்து அது வந்து எகிரி போய் எங்கேயாவது விழுந்துடும். அதை நம்ம தேடி நம்ம கண்ணுக்கே தெரியாது, அப்புறம் தான் எடுத்து தூக்கி போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி செலோ டேப்பை வந்து ஒட்டிக்கோங்க. ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு கேப் இருக்கும், ரெண்டு சைடு கேப்லேயும் வந்து இந்த மாதிரி செலோ டேப்பை வந்து ஒட்டி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக எப்படி நெயில் கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் நெயில் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் நெயில் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வந்து நம்ம செலோ டேப் ஒட்டியிருக்கனால அந்த நெயில் வந்து பார்த்திங்கன்னா எகிரி செதறி எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா விழாது. அந்த செலோ டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா போய் வந்து அதை ஒட்டிக்கும் சைடில். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிற ஒவ்வொரு டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் நெயில் வெட்டினதுக்கப்புறம் சைடில் ஒட்டி இருக்க அந்த செலோ டேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த செலோ டேப்பில் எல்லா நெயில்ஸும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நெயில்ஸ் வந்து அதில் ஒட்டியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு சூப்பர் ஈஸியான ஒரு ட்ரிக்குன்னு சொல்லி சொல்லலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுடலாம். குட்டி பசங்களுக்கெல்லாம் நம்ம நெயில் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா செதறி போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.